ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கு இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இது சேலம் மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்க வேட்பாளர் தான் சரவணன் இவரை ஆதரித்து அந்த பகுதியில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதில் தமிழகம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பல பேர் வந்து பங்கேற்றாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் பேச எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவங்களோட கோட்டையா விலங்கின மாவட்டம் தான் சேலம் தற்போது பாமக தேமுதிக பாஜக போன்ற கூட்டணி கட்சிகளோட வலுவால இந்த சேலம் மாவட்டம் வந்து தற்போது அதிமுக ஒரு இரும்பு கோட்டையாகவே மாறி இருக்கு இந்த சேலம் பகுதியில் பிரச்சாரம் செஞ்ச திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த அதிமுக அரசு இந்த சேலத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்க கேள்வி கேட்டாங்க நீங்க அடிக்கடி சேலத்துக்கு வந்து போயிட்டு தானே இருக்கீங்க ஸ்டாலின் இங்க இருக்கிற மேம்பாலங்கள் எல்லாத்தையும் பார்த்துமா உங்களுக்கு தெரியல இங்க எல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கோ அங்க எல்லாம் அதிமுக அரசால கட்டப்பட்ட மேம்பாலங்கள் உயர்ந்து தான் இருக்கு உங்களோட ஆசையெல்லாம் அதிமுகவை இரண்டா உடைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியை கலைக்கணும் இந்த இரண்டு ஆசையுமே உங்களுக்கு நடக்காது அது மட்டும் இல்லாம முதல் ஒரு நாற்காலில உட்காரணும் அப்படிங்கிற உங்களோட கனவும் ஒரு காணல் நீராவே போயிடும் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மற்றும் உங்க கூட்டணி கட்சிகளோட உண்மை முகத்தை வந்து சரியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் போது எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோட முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு இந்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்த எடப்பாடி பழனிசாமியோட முழு அரசியல் வாழ்க்கையும் ஆரம்பமாகிறது இந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இவை அனைத்திலுமே நூறு சதவீதம் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு அவர் வந்து அடிச்சு பேசியிருக்காரு தற்போது நெ தேர்தலில் ரொம்பவே நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களுமே எதிர்கட்சி தலைவர்களும் ரொம்பவே கடுமையாக விமர்சனம் செஞ்சு வந்திருக்காங்க தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை இந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சுருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி